ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு ஹாப்பி ஜேர்னி ஃபார் உமன்ல ரெண்டாவது ட்ரெமஸ்டர்ல இருக்கக்கூடிய பிரெக்னன்ட் லேடிஸுக்கு என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன், அது யோகா இயற்கை மருத்துவ வழியா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா, உயர் ரத்த அழுத்தம். ஆக்சுவலா இந்த பிபி அப்படின்றது நம்மளுடைய ஹோல் ஆன்டிநேட்டல் கேர், அதாவது நம்ம பிரெக்னன்சி இல்லை ஒவ்வொரு மாசமும் நம்ம செக் பண்ணும் போது எல்லாமே கண்டிப்பா பிபி, பல்ஸ், வெயிட்டு இது எல்லாமே செக் பண்ணிட்டே வருவாங்க. ஏன்னா ஒன்னொன்னும் நமக்கு ஒவ்வொரு வார்னிங்க கொடுக்கக்கூடியது. இதுல எது ஜாஸ்தியானாலும் சரி கம்மியானாலும் சரி, இந்த பிபி அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து யூரின் மூலியமா வெளியேறிட்டே இருக்கிறது. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா, நிறைய பேருக்கு பிரெக்னன்சி டைம்ல வந்து இந்த எடிமா ஃபார்ம் ஆகும். எடிமானா நீர் கோத்துக்கும், கால் ஃபுல்லா வீக்கமா இருக்கும், முகம் பாத்தீங்கன்னா ரொம்ப பஃபியா இருப்பாங்க, பாடி வெயிட் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பிபி வந்து ஜாஸ்தியாவே இருக்கு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். இதைதான் வந்து கெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய இந்த காம்ப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குழந்தைக்கும் பாதிப்பு இருக்கும், அதே நேரத்துல அந்த பிரெக்னன்ட் லேடிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒன்னு ஸ்ட்ரோக் வரலாம், இல்ல அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் மாதிரி வரலாம், இன்னும் சில இஷ்யூஸ் எல்லாமே அந்த டெலிவரி டைம்லயே வந்து காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் இதை வந்து ப்ரீ எக்லாம்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்லாம்ஷியா, ப்ரீ எக்லாம்ஷியா அப்படின்றது இந்த கெஸ்டேஷனல் டைம் அப்போ நமக்கு பிபி ஜாஸ்தியாவே இருக்கும் போது நமக்கு பிரெக்னன்சியோடைய ரிஸ்க் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ இந்த பிபியை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உணவு விஷயத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எபிசோட்ல டயட்டை பத்தி சொல்லும் போது நமக்கு கால்சியம் அதிகமா இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும், பொட்டாசியம் அதிகமா இருக்கிறத எடுத்துக்கணும், இது கூட ஃபோலிக் ஆசிட், அயன், ஸோ இந்த மாதிரி மல்டி விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும் போது நமக்கு பிபியை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ மினரல்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் எல்லாம் சொல்றோம், ஆனா சோடியம் வந்து லோ சோடியம் டயட்டா தான் இருக்கணும். ஏன்னா சால்ட் இன்டேக் அதிகமாச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம உடல்ல வந்து இந்த மாதிரி எடிமாவை ஜாஸ்தி ஆகும். அப்போ அந்த வீக்கம் அதிகமாச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து பிபி வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும், காம்ப்ளிகேட் ஆகும். ஸோ அதனால நம்ம சோடியம் வந்து கம்மியா தான் எடுக்கணும். ஸோ சோடியமை கம்ப்ளீட்டா நிறுத்திடலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. அந்த மாதிரி சால்ட்டே இல்லாம சாப்பிட்றதும் கூடாது. அப்போ எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நார்மலா ஒரு இண்டிவிஜுவல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 to 6 grams நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, பிரெக்னன்சிலையும் வந்து நம்ம சோடியமுடைய இன்டேக் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி பிபி அதிகமா இருக்கு அப்படின்னும் போது நம்ம வந்து 2 gramsக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ இந்த மாதிரி சால்டட் ஃபுட்டை பத்தி நம்ம யோசிக்கலாம். ஏன்னா சில நேரத்துல வந்து ஊர்க்கா வந்து ரொம்ப பிடிக்கும் பிரெக்னன்சி டைம்ல. ஆனா இந்த மாதிரி பிபி அதிகமா இருக்குன்னா ஊர்க்கா சாப்பிடக்கூடாது, அப்பளம் சாப்பிடக்கூடாது, நிறைய பிஸ்கெட்ஸ் வந்து எடுத்துக்க கூடாது. ஸோ ப்ராசஸ்டு ஃபுட், எதெல்லாம் பதப்படுத்திய உணவுகளோ அதை கண்டிப்பா தவிர்க்கணும். ஸோ இந்த உப்பு மட்டும் இல்லைங்க, ஈவன் அதிகமாக புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம தவிர்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த புரோட்டீன் லாஸ் இருந்துகிட்டே இருக்கும், அது யூரின்ல லாஸ் ஆகுது, அதனால புரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு இன்னும் பிபியை வந்து அதிகமாக்கும். ஸோ அதனால நம்ம புரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் டயட்டையும் நம்ம அவாய்ட் பண்ணணும், ஹை ஃபேட்டி டயட்டையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அப்போ சிம்பிள் கார்போஹைட்ரேட் வித் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணும் போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம். அதில் முக்கியமாக என்ன விஷயத்துல நமக்கு இது எல்லாமே கிடைக்கும், இதையும் நம்ம லிமிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள் தாங்க. இதில் கால்சியம் ஜாஸ்தி இருக்கு, பொட்டாசியம் அதிகமாக இருக்கு, மெக்னீசியம் அதிகமாக இருக்கு, இது கூட நமக்கு தேவையான மினரல்ஸ் மட்டும் இல்லை விட்டமின்ஸும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய பிபியை மெயின்டைன் பண்ணலாம். அதில் தி பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்கீரையோ பசலக்கீரையோ எக்ஸலண்ட்டான ஒரு ரெமெடினே சொல்லலாம். இது ரெகுலராக நம்ம சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மெக்னீசியம் நம்மளுடைய மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ரிலாக்ஸ்டாக வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
தசை மட்டும் இல்லைங்க, ஈவன் பிளட் வெசல்ஸையும் வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து பெரிஃபரல் சர்க்குலேஷனையும் மெயின்டைன் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தானது என்ன பண்ணும்னா நம்ம பிபியையும் மெயின்டைன் பண்ணுது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் நமக்கு அடிக்கடிக்கு இந்த கிராம்ஸ் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ அதையும் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறுதானியங்கள் ரொம்பவே எக்ஸலண்ட்டுங்க. அதில் வந்து இந்த கம்பு, கேழ்வரகு, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜ்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி சோளம் இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது நமக்கு தேவையான இதை வந்து நம்ம மால்ட் மாதிரி குடிக்கலாம். காலையில் ஒரு டம்ளர் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம வந்து இந்த சத்து மாவெல்லாம் சேர்த்து நம்ம கஞ்சி மாதிரி காசி நம்ம குடிக்கும் போது இது நமக்கு தேவையான பொட்டாசியம் கிடைக்கிது, நாறு சத்து கிடைக்கிது, அதே நேரத்தில் நமக்கு வந்து வெயிட்டையும் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.